கள்ளக்குறிச்சியில் நேற்று எதனா நடந்த கள்ளச்சாராய துயரம், அதில் கிட்டத்தட்ட 30 மேற்பட்டவர்கள் இறந்ததாக அரசே இப்போ தகவல்கள் வந்திருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 50-60 பேர் இறந்து போயிட்டதாக நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 பேர் நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கண் தெரியல, சிலவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியலங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. இதை உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு அந்த இந்த இதற்கு காரணமானவர்கள் யார் என்னங்கிறத விசாரிக்கிறது சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக சார்பில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளோம். அந்த வழக்கு அவசர வழக்காக இன்று மதியமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதியரசர் கிருஷ்ணகுமார் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்று மென்ஷன் பண்ணோம். நான் தான் மென்ஷன் பண்ணேன். மென்ஷன் பண்ணும்போது நீதியரசர்கள் இந்த வழக்கை நாளை விசாரிப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் ஒரு பதில் சொல்லப்பட்டது, அதாவது அங்கே கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதாகவும் எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கதாகவும் சொன்னாங்க. இதே சிமிலர் ஸ்டோரியை தான் கடந்த முறை மரக்காணத்துலேயும் மதுராந்தகத்திலையும் இதே மாதிரி கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்றது. 23 பேர் கடந்த மே மாதம் இறந்தாங்க. அப்போ இதே மாதிரி தான் சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. சேம் ஜோனில் நடந்த அதே ட்ராஜடி, அதே டிட்டோ, அதே மரண ஓலம், அதே ஆம்புலன்ஸுடைய அலறல் சத்தம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொன்னேன். அதனால் இதை சிபிஐ விசாரித்தா தான் முறையாக இருக்குங்கிறது எங்களுடைய கண்டென்ஷன். அதை நீதிமன்றம் நாளைக்கு விசாரிக்கிறதா சொல்லியிருக்கேன்.